பேர் ஏனோ. என்ன வயசுல இருந்து நீங்க இதை செய்ய கத்துக்கிட்டீங்க? இந்த வேலை செய்யும்போது கொஞ்சம் நிமிஷம் 13 வயசு இருக்கும். நீங்க இந்த தொழில் எப்படி நினைக்கிறீங்க, கஷ்டமா இருக்கா இல்ல ஈஸியா இருக்கா? ரொம்ப கஷ்டம், பயங்கர கஷ்டம். என்ன மாடல் கேட்டா சேர்த்துறோம் இப்ப, இன்னைக்கு என்னென்ன மாடலு எல்லா மாடலும் சேர்த்துறோம் இந்த மண் பாத்திரத்துல. உங்களும் வேறே சேர்த்துறோம், இப்ப பிரதருக்கா நான் பிரதர் மாதிரி செய்ய முடியும், இப்ப நான் இருக்க நான் என்னவே செய்ய முடியும். இப்போ நீங்க பூஜா பண்ணுங்க, இந்த பூஜா தான் சேர்ந்து சொன்னாக்க அதை எல்லாம் போட்டு செய்ய முடியும். ஒரு மீன், அந்த மீன் வேணும் மீன் வேறு செய்ய முடியாது, ஒட்டன் சொன்னாக்க ஒட்டன் வேறு செய்து கொடுத்துருவேன். இதுல இருந்து இப்ப நான் வந்து சொந்தமா செய்யல, இப்ப நான் கூலிக்கு தான் செஞ்சிருக்கேன். ஒரு நாளைக்கு இப்ப குறைஞ்சபட்சம் வந்து 700 ரூபாய் தரணும், குறைஞ்சிட்டு நான் 600 ரூபாயில வேலை செய்யறேன். ஒரு அன்புக்காக நான் கடவுளுக்கு கட்டுப்படாம எனக்கு வந்து போய் சொல்ல தெரியாது. எப்படின்னா செய்யலாம், தாறுமாறா வேலை செய்யலாம், எனக்கு அவனுக்கு வேலை செய்ய தெரியாது. வேலை வந்து கூலிக்காரன்னு பாக்குறதுன்னு சொல்லி நான் வேலை அழகா செய்வேன். இதுல இருந்து எத்தனை விதமா ஒண்ணு கலெக்ஷன் தட்டி போறவங்களும் இருக்கிறாங்க, எனக்கு யாரும் சொன்ன சேர்ந்து போயிடுவாங்க. எனக்கு வந்து அழகா செய்யணும், நீட்டா செய்யணும் வேலை, நான் நம்ம கூட்டு மதிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்ச விஷயம் 700 ரூபாய் கொடுக்கலாம், அது ரீதியான சம்பளம், ரீதியான வேலை. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்வீங்க? ஒரு நாளைக்கு வந்து கணக்கே இல்லைங்க. ஒரு நாளைக்கு நைட்டு இப்போ தங்கிறது இருந்துச்சுனாக்கா, ஒரு நாளைக்கு வந்துட்டு நைட்டு 2 மணிக்கு இருந்தேன்னா கூட நைட்டு 9:00 வேலை சரியா இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து காலையில 6 மணிக்கு இருந்தோம், 6 மணிக்கு இருந்து 10:00 வரது ரெடியா இருக்குது. நான் கணக்கு பார்க்காம வேலை செய்யறேன். இப்போ வந்து 8 வரை தான் வேலை செய்யணும், ஆனா 8 வரைக்கும் மிச்சமா செஞ்சுட்டு போறேன். ஆனால் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த வேலை செய்யறதுதான் முடியுது இல்லை, மனசு தோணி போச்சு இந்த வேலை நமக்கு வேணாம். சொல்ல போனா தான் இந்த சட்டி, இப்போ நான் பார்க்கும்போது பார்த்தோன்னா நிறைய இடத்துல பார்க்குறேன், சட்டிப்பான செஞ்சு குழப்பம் இல்லை, மற்றவர்கள் வேலை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதை பண்ணி ஒரு வீடோ ஒரு இடமோ ஒரு லேண்டோ உரண்டு செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு 1000 நகைடன்னு ஒரு உத்தியோகத்தில் செய்கிறாங்க, ஆனால் இதை எடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. விற்கலாம், சாப்பிடலாம், விற்கலாம், ஒரு கொண்டு அரிசி வாங்கலாம், ஒரு கொண்டு கட்டை வாங்கலாம், அவன் தான் சாப்பாடு தான் செய்ய முடியும், அவன் தான் முடிஞ்சிடும். இது வந்து பரம்பரை தொழில். இது வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு வந்து திருவல்லிக்கேணி, சைதாப்பேட்டு, பழவந்தாங்க அந்த மாதிரி நகரத்துலாம் ஆரம்பிச்சிங்க. மண்பாண்டது வந்து நீங்கள் சாப்பாடு இங்கே வந்து மண்பாண்டில் மண் பக்கத்தில் நீங்கள் செய்து சாப்பாடு, எந்த பொருளை செய்து சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் கிடையாது, எந்த வித நோயும் வராது. அதுதான் அந்த காலத்தில் செய்தோம், அதனால தான் டாக்டருங்களுக்கு மருத்துவமனைக்கு நம்ம போகாது. ஆனால் இப்போது மருத்துவமனைக்கு ஏன் போகிறதுனால நம்ம வந்து இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணல, அதனால தான் இப்போ அது பிரச்சனை இருக்குது. மண் பாத்திரம் நீங்கள் சைஸ் சாப்பிட்டுப்பாங்க, உடனெல்லாம் கொஞ்சம் குறையும். Thank you.